ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென்ஷன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் மொபைல் ஏர்னிங் ஆப் பர் டே 50 to 100 rupees, அதுக்கு மேலே கூட ஏர்ன் பண்ணலாம் வித் பேமெண்ட் ஃபோட்டோ நம்ம காட்டுறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா, கலர் ப்ரொடக்ஷன் வெப்சைட் புதுசாக ஒன்று வந்திருக்கு, அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்ப்போம். சரி, இந்த மொபைல் ஏர்னிங் ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஜோன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிவார்டு எக்ஸைட் ரிவார்டு ஹப்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் தான் இந்த ஆப்பும் வந்திருக்கு. இதில் பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா விட்ரா பண்ணுற மாதிரி யூபிஐயில் வந்திருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா விட்ரா பண்ணியிருக்கோம். சரி, ரைட்டு. இப்போது அந்த ஆப் அதை டீடைல் நம்ம பார்ப்போம். ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். லாகின் வித் ஜிமெயில் ஐடி, அதாவது உங்கள் கூகுள் மெயில் ஐடி ஜிமெயில் ஐடிக்கில் அது மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் எங்கே ஓப்பன் பண்ணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப் தான். சரி, இதில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிங் ஜாப்பு, கேப்சா என்ட்ரி, அப்புறம் மேக்ஸ் சால்வ் பண்ணுறது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஸ்டால் டாஸ்க் கூட இருக்குது, நிறையா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 50 to 100 வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இதில் வந்து பப் ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்ஸ்டால் டாஸ்க்கு வியூ டாஸ்க்னு சொல்லிட்டு வரும், நிறையா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பப் ஸ்கேல் தான் இதில் வந்து மெயின் கேட்டகரி. இதை ஓப்பன் பண்ணாலே போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் டாஸ்க்கு நிறையா வரும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன் வந்து ஓப்பன் பண்ணலனா, அதை கிளிக் பண்ணாலே ஆல்மோஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சு இப்போ பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஏகப்பட்ட இன்ஸ்டால் டாஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கூட இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் கூட இருக்குது, அண்ட் ஓப்பன் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் நவுன் இருக்கு. பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 100 to 125 காயின் 150 காயின்னு பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அமௌண்ட் எடுத்துடலாம். இந்த 1000, 3000 அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ண மட்டும் இல்லாமல் அதில் டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இந்த 100, 150 பார்த்தீங்களா, இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் எடுத்துலாம். சரி, காயின்ஸ் கட்டி எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸ் = 10 rupees, அதாவது 100 காயின் = 1 rupee. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபான்னு எடுக்கலாம். இந்த 37000 இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இதில் பாருங்கள், பிஎம் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா கெட் நவுன் கொடுத்துட்டு 125 காயின் தான். இதை கிளிக் பண்ணி காட்டுறேன், என்ன டீட்டெயில்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் இதில் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்துருச்சு, மறுபடியும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், அவங்களே டாஸ்க் கொடுத்துறாங்க, வெயிட்டிங் பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணால் ஒரு வெப்சைட் கொண்டு போய் விட்டுச்சு. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் இன்ஸ்டால், கிளிக் ஆன் த லிங்க் பிலோ, டவுன்லோட் த ஏபிகே ஃப்ரம் த வெப்சைட், இன்ஸ்டால் த ஏபிகே, ஓப்பன் ஆப் ஒன்ஸ் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங். அதாவது இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறீங்க. என்ன ஒரு 10 seconds ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருந்ததுக்கு வந்தீங்கன்னா கீழே கெட் 125 காயின்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த இது ஆட் ஆகிடும். சிம்பிள், இது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் நவுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், அந்த காயின் எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்லாம் வந்து புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஏற்கனவே நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வராது. சரி, இப்போ நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸு, அதுலேயே தான் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்னு இருந்தது. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் +200, +100 போட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன ஒன்று ஆல்ரெடி வேறு ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது, ஃப்ரெஷ்ஷராக இருக்கணும். நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாமே, இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அடுத்த பார்ப்போம், இதுதான் நான் சொன்னேன், அந்த டைப்பிங் ஜாப், டெக்ஸ்ட் டைப்பிங் இருக்குது, மேத்ஸ் சால்வ் இருக்குது, கேப்சர் சால்வ் இருக்குது, ப்ரமோ கோட் கூட இருக்குது, இது போக ரேட் பண்ணணும், ப்ளே கேம், இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. இதில் அந்த கேப்சர் என்ட்ரி, டெக்ஸ்ட் சால்வ், மேத்ஸ் சால்வ், இதில் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு டாஸ்க்லையும் 5 காயின் கொடுப்பாங்க, சாரி 5 டாஸ்க் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஆன அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 காயின்ஸ், அதாவது 25 காயின் எடுக்கலாம். ஒவ்வொரு டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது மேத்ஸ் சால்வ் 25 காயின், டெக்ஸ்ட் டைப்பிங் 25 காயின், கேப்சர் சால்விங் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபா தான் இதில் சம்பாதிக்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் டாஸ்க் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அமௌண்ட் சம்பாதிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 காயின் வரைக்கும் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அது போக எக்ஸ்ட்ரா ஏர்னிங் தான். இது வந்து ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். அடுத்ததாக விட்ரா பண்ணுறது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். கீழே பாட்டமில் ரைட்டில் லாஸ்ட்டில் ரைட்டில் இருப்பாருங்க, ரெடீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேலட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும். இதில் வந்து ரெடீம் காயின்ஸ், ரெடீம் ஒரு காயின்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ கேஷ் மூலிமா எடுக்கலாம், கூகுள் பே எடுக்கலாம், அமேசான் கிஃப்ட்டு, ஃப்ளிப்கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரு, பிஜிஎம்ஐ கரெக்டு. இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் விட்ரா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஐ கேஷ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து இதாக இருக்குது. பேடிஎம் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஐ போட்டுட்ருக்காங்க. யூபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே மூலிமா நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் அப்படி இல்லைனா ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறவங்க அதை வந்து இந்த நீங்கள் காயினாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா கலெக்ட் ப்ரொடக்ஷன் வெப்சைட்டு, அதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொடக்ஷன் வெப்சைட்டான ஓகேவின், இந்த வெப்சைட் வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 91 கிளப்பு, 66 லாட்ரி அந்த கேட்டகரியில் சேர்ந்த இந்த வெப்சைட்டை சேம், அதில் என்ன ப்ரொசீஜரோ இதுலேயும் அதே தான். வின்கோ, அப்புறம் பேமெண்ட் விட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், 100 ரூபா டெபாசிட் பண்ணுறது எல்லாம் அதே 100 ரூபா அந்த கேட்டகரியில் தான் வரும். சரிங்களா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சேன், என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வெப்சைட்டுக்கு இன்ஜெக்டர் ஆப் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஹேக்கர் ஆப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்டர் ஆப், ஹேக்கர் ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மக்களை வந்து கவர்ற மாதிரி கவர்ந்துட்டு அதுலேருந்து அமௌண்ட்டை வந்து அவங்க
இன்ஜெக்ட்டை கறக்கிறது தான் வேலை. என்னென்னா அவங்க பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி இன்ஜெக்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. எனக்கு இதுக்கான இன்ஜெக்டர் கூட இருக்குது, இந்த ஆப்பு இந்த வெப்சைட்டுக்கான இன்ஜெக்டர் ஆப் கூட இருக்குது. ஆனால் வந்து அந்த இன்ஜெக்டர் ஆப் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. 100% பார்த்தீங்கன்னா 50-40% தான் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது அமௌண்ட் ரொம்ப பயங்கரமாக வச்சுருக்கவங்க வந்து வேணால் ட்ரை பண்ணலாம். சின்ன அமௌண்ட்டுன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்ஜெக்டர் ஹேக்கர் ஆப் எல்லாமே வந்து ஒரு ஏமாத்தொழி தான். எதை வச்சு சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹேக்கர் ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுவீங்க. ஹேக்கர் ஆப் டெலிகிராம் சேனல் சொல்லிட்டு டெலிகிராமில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சேனலை ஜாயின் பண்ணிட்டு அதில் வீடியோ போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டு, இந்த ஆப் வேணுமா 500 டெபாசிட் பண்ணுங்கள், இந்த இன்ஜெக்டர் ஆப் வேணுமா 4500 அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அதில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ 10 ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரே வாட்டி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ஒரே வாட்டி ஜெயிக்கிற வீடியோவை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் ஆப்பு ஹேக்கர் ஆப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ், அதாவது ரொம்ப ரொம்ப ரேர். இன்ஜெக்டர் ஆப்பாக பரவாயில்ல, எந்த ஒரு வகையில் கேட்டகரைஸ் எடுத்துக்கலாம், ஆனால் ஹேக்கர் ஆப்பு வேலைக்கே ஆகாது. ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் ஆப்பும் ஒரு ஃபோர்ஜரி தான், அதுவும் பார்த்தீங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹியூமன், அதாவது ஒரு ஹியூமன் வந்து ப்ரோக்ராம்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 24 ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் ப்ரெடிக்ஷன் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்ஜெக்டர் ஆப்பும் ஹேக்கர் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரி, ஒரு கேல்குலேட் மாதிரி அவங்க போட்டு வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதை சர்வர் கனெக்ட் பண்ணுறதோ எதுவுமே கிடையவே கிடையாது. இதுக்கான ஹேக்கர் ஆப் கூட என்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஹேக்கர் ஆப் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டினியூ ப்ளே பண்ணாலோ இல்லை ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அது அமௌண்ட் வந்து எடுக்கவே முடியாது. இதுக்கான இன்ஜெக்டர் ஆப் வேணால் நான் டெலிகிராம் சேனலில் அடுத்த வீடியோ போட்டுட்டு அதை பற்றி டீடைல் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்ஜெக்டர் ஆப் ஹேக்கர் ஆப் இதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. நம்ம டெலிகிராம் சேனலே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் நான் கண்டினியூ போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த இமேஜஸ்லாம் ஏன் வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். இமேஜஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணலாம் இல்லை, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் போட்டுட்டு இருந்தது போய் 2 ஒரு அடி இல்லை 3 அடி தான் இப்போ அந்த இமேஜஸ் நம்ம போடுறோம். எதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்ன்ற வெப்சைட்டுக்கு இமேஜஸ் போட்டுட்டேன். அதை வந்து ஏன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லை 1 தான் போகிறதுக்கான காரணம், டெய்லியும் போட்டால் சம்டைம்ஸ் ஒரு நாள் லெவல் மாறுது, ஒரு நாள் லெவல் கரெக்டாக இருக்குது, அதாவது ஒரு 8 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 8 தாண்டுது சில டைம் பார்த்தீங்கன்னா 8 தாண்டுது. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா லக் அடிக்குது, 2 கூட போக மாதிரி ஒரே லெவல்லே முடிஞ்சிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ரொபாட்டிக்காக இருந்ததுன்னா அந்த ஹேக்கர் ஆப்பு இன்ஜெக்டர் ஆப்புக்கெலாம் அதுக்கு கூட ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த ஹியூமன் ஆன்லைனில் வெப்சைட்டில் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த சர்வீஸ் மேஸ் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், சர்வர் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு அடிக்கடி வரும். இந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் வரதுனாலே அவங்களே பார்த்தீங்கன்னா உள்ளே சர்வருக்குள்ளே புகுந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது தான் அது வேலை. ஸோ அதுதான் அந்த அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் வருது. இது போக கூட சில டைமில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஆனில் இருக்கும்போது கூட அவங்களால ட்ரெண்டை மாற்றி விட முடியும், ஏன்னா ஹியூமன் வந்து ஆன்லைனில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஹேக்கர் ஆப்பும் இன்ஜெக்டர் ஆப்பு யார்கிட்டையும் கேஷ் கொடுத்தே வாங்காதீங்க. அப்படி உங்களுக்கு ஹேக்கர் ஆப் தான் வேணும், இன்ஜெக்டர் ஆப் தான் வேணும், அந்த வெப்சைட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணும் உங்களுக்கு போடுறேன். ஆனால் அந்த ஹேக்கர் ஆப்பும் ஒர்க் அவுட் ஆகாது, இன்ஜெக்டர் ஆப்பும் ஒர்க் அவுட்டே ஆகவே ஆகாது. நான் நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நிறைய ஃப்ளாப் தான் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லி போட்டிருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கூட சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் மெயின்டைன் பண்ணாமல் அதுக்கு மேலெலாம் போட்டு அமௌண்ட் அதிகமாக போட்டாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 100-200 போடுங்கன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன், அதையும் மீறி நிறைய பேர் பெரிய பெரிய அமௌண்ட் போட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இன்ஜெக்டர் ஆப் ஹேக்கர் ஆப் பெரிய அமௌண்ட் போட்டு ஏமாறாதீங்க, யாருக்கும் டெபாசிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அந்த ஆப்பை நான் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலாக அப்லோட் பண்ணி விட்றேன். தயவுஸ் வந்து யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணும்போது மொபைலுக்கோ இல்லை மெயில் அடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலம் மெசேஜ் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.